now we see question number 24 and 25. So then we get to one, okay, dy by dx. So dy by dx equal to இங்கான சம் u அப்படின்னு இருக்கலாமா டைரக்டாவும் போடுறேன் டைரக்டா எப்படி போடுறேன்னு பாக்கிறேன் இங்க என்ன பண்ணலாம் என்னக்கு x பவர் n மைனஸ் 1 ஸோ 6 இருக்கு 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் x 6 மைனஸ் 1 இன்ட்டு டிவை டிஎஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எஸ் பட் யூ சப்ஸ்டிடியூட் மெத்தட்ல தான் போடுவோம் சும்மா போட்டு தருங்க ஸோ 6 இன்ட்டு 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் பவர் 5 இதோட டிஃபரன்சியேஷன் 0 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி இருக்கலாம் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன ஆகும் 2 சைடு வருமா 2 காஸ் எக்ஸ் இது இல்லர் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ்ங்கிறது இல்லர் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு என்ன ஒரு காஸ் எக்ஸ் இருக்கு மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ திஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா ஸோ 2 sin x cos x so this equal to 12 so 2 sin x 12 பண்ண சரி இது வந்து 2 sin x cos x என்னது sin 2x yes this is sin 2x so 6 bracket 1 plus cos square x whole square so இந்த answer வந்து நம்ம direct methodல போட்டு கொண்டு வரலாம் இதுவே நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போடணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் புட் u ஈக்குவல் டு 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸோ என்ன வரும் டியூ பை டிஎக்ஸ் 1 பிளஸ் இந்த 2 சைடில் வரும் 2 காஸ் எக்ஸ் அதுக்கப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கலாம் அப்போ 2 காஸ் எக்ஸ் இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன் அப்போ காஸ் எக்ஸ்க்கு என்ன வரும் மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ திஸ் இஸ் 1 பிளஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் என்ன வரும் இடத்துல மைனஸ் பண்ணுறது சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து சைன் 2 எக்ஸ் சைன் 2 எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ 0 வரை ஆகும் இல்லையா வலதுல டிஃபரன்ஷியேஷன் 0 இப்போ நம்ம கொஸ்டின் நம்ம என்ன எழுதிக்கிறோம் y ஈக்குவல் டு 1 பிளஸ் காஸ் எடுத்து நம்ம என்ன வச்சுக்கிறோம் யூ வச்சுக்கிறோமா ஸோ யூ பவர் 6 ஸோ டிஒய் பை டியூ ஈக்குவல் டு 6 இன்டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணப்போ 6 யூ பவர் 5 ஸோ தென் என்ன நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் இல்லையா ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன டிஒய் பை டியூ இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் டிஒய் பை டியூ இன்ட்டு டியு பை டிஎஸ் டிஒய் பை டியு என்னது 6 யூ பவர் 5 இன்ட்டு இது எப்படி என்னது மைனஸ் 5 2 எக்ஸ் ஸோ 6 யூ ஈக்குவல் எதை யூனு இருக்கிறது இல்லையா 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த மைனஸ் கூட நம்ம எங்கே கொண்டு வந்துடலாம் இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம் தென் திஸ் இஸ் சைன் 2 எக்ஸ் இப்போ இதே ஆன்சர் தான் இங்கே வருது இங்கே நான் இந்த மைனஸ் 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 இப்படி ப்ளஸ் ஆயிடுச்சு காஸ் எக்ஸ்க்கு என்ன வரும் மைனஸ் சைன் எக்ஸ் இந்த மைனஸ் இந்த கொஸ்டின் வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஸ்டின்ல ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா கொஸ்டின்ல ப்ளஸ் இருக்கு நான் வந்து இந்த இடத்துல மைனஸ் எழுதிட்டேன் இல்லையா அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ங்கிறப்போ ப்ளஸ் ஆகும் அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் மைனஸ் வந்துடும் இல்லையா அப்போ இங்கேயும் மைனஸ் வரும் ஸோ நான் கொஸ்டின் வந்து வாங்க எழுதிட்டேன் அதில் வந்து கரெக்டாக ஸோ இந்த சேம் ஆன்சர் மைனஸ் சிக்ஸ் ஒன் பிளஸ் காஸ் ஸ்கொயர் சைன் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன் பிளஸ் காஸ் ஸ்கொயர் சைன் டூ எக்ஸ் ஸோ நம்ம இது வந்து என்ன மெத்தடு டைரக்டாக அப்படியே போயிட்டோம் டைரக்ட் மெத்தடு இது வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறோம் இல்லையா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஸோ ரெண்டுலையுமே சேமாக தான் வரும் பட் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாலோ பண்ணுறது சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் இன்னொருத்தம் சரி டைம் இருக்குமா ஸோ இந்த சம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ